வாய் பேச முடியாத 17 வயது இளம் பெண்ணை பட்டப்பகலில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. இரும்பு கம்பியால் அந்த இளம் பெண்ணை அடித்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரரால் கொடுமைப்படுத்தப்பட்ட போது யாரும் உதவி செய்யாதது ஏன்? குற்றவாளி கைது செய்யப்பட்டது எப்படி? சென்னை மௌலிவாக்கம் சிறுமி கொலை வழக்கில் தஷ்வந்திற்கு தூக்கு தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்த அதே நாளில்தான் இன்னொரு இளம்பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் கீழசீவல்பட்டி காவல் நிலையத்திற்குட்பட்ட கிராமத்தில் வசித்து வரும் பெற்றோர்கள் வேலைக்கு சென்று விட்டதால் அவர்களது வாய் பேச முடியாத இளம்பெண் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இவரது வீட்டிற்கு அருகில் 27 வயது இளைஞர் மாணிக்கம் வசித்து வருகிறார். திருமணமான மாணிக்கம் செவ்வாயன்று காலையிலேயே அழகாபுரியில் உள்ள டாஸ்மார்க் கடையில் மது அருந்தியுள்ளார். போதையில் இருந்த மாணிக்கம் இளம்பெண்ணின் வீட்டிற்கு வந்துள்ளார். இளம்பெண் வீட்டில் குளித்துக் கொண்டிருப்பதை பார்த்த மாணிக்கம் அவரிடம் தவறாக நடக்க முயற்சி செய்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இளம்பெண் மாணிக்கத்திடம் இருந்து தப்பி வெளியே வந்த போதும் வாய் பேச முடியாததால் கூச்சல் போட்டு அருகில் உள்ளவர்களை அழைக்க முடியவில்லை. ஆடைகள் அலங்கோலத்துடன் வீட்டிற்கு வெளியே அழுது கொண்டே இளம்பெண் நின்றிருப்பதை அவ்வழியே சென்ற உறவினர் ஒருவர் பார்த்துள்ளார். மாடை குளிப்பாட்டிட்டு மாடை கொண்டே விட்டுட்டு வந்தேன். நான் வரும்போது நின்றுக்கிட்டு இருக்கோம், இந்த பொண்ணு அங்கே பார்த்துட்டு மட்டும் அழுதுகிட்டு இருந்துச்சு. அழுதுகிட்டு இருக்கோம், சரி நான் யதார்த்தமாக என்ன அழுதுகிட்டு இருக்கேன்னு தெரியலை. அது பார்த்துட்டு நான் யதார்த்தமாக வீட்டுக்கு போகல, அது யதார்த்தமாக அழுது உலக அம்மாவை காணப்பட்டு அழுதுன்ட்டு நான் பாட்டில் போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சா நமக்கே தெரியும், எங்களுக்கு தெரியும் போது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் தெரியும். தன்னை அடையாளம் காட்டி கொடுத்து விடுவார் என்று பயந்து இளம்பெண்ணின் தலையில் பயங்கர இரும்பு ஆயுதத்தால் மாணிக்கம் அடித்துள்ளார். இதில் மயங்கி விழுந்த இளம்பெண்ணை அருகில் உள்ள புதருக்குள் மறைத்து வைத்து மாணிக்கம் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது மாணிக்கத்திடமிருந்து தப்பிக்க முயற்சித்ததால் வாயையும் மூக்கையும் தனது கையால் மாணிக்கம் மூடியுள்ளார். தலையில் ஏற்பட்ட காயத்தால் அதிக அளவு ரத்தம் வெளியேறியதால் மயக்கத்திலிருந்த இளம்பெண்ணின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு மாணிக்கம் தப்பி ஓடிவிட்டார். விறகு எடுக்க சென்ற அந்த பகுதியினர் ஆடையின்றி இளம்பெண்ணின் உடல் புதருக்குள் இருப்பதை பார்த்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதே சமயத்தில் கூலி வேலைக்கு சென்ற இளம்பெண்ணின் தந்தை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது தரையில் இரத்தம் இருந்துள்ளதை பார்த்துள்ளார். மகளை காணாமல் பதறிப்போய் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த மனைவியிடம் விவரத்தை கூறியுள்ளார். புதருக்குள் இளம்பெண்ணின் சடலம் இருப்பதாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்ததை அடுத்து பெற்றோர் அங்கு விரைந்தனர். சடலமாக இருப்பது தங்களது மகள் என அடையாளம் காட்டிய பெற்றோர் கதறி அழுதது அங்கிருந்தவர்களை கண்கலங்க வைத்தது. முதல் ஒரு பொம்பளையை கெடுத்து விட்டேன், கெடுக்க போயிட்டேன், அவங்க முடிச்சுட்டாங்க. என் பிள்ளைய இப்போ கெடுத்து கொண்டு விட்டேன். 17 வயசு பிள்ளைய கிளி மாதிரி வளர்த்தமே,
18 வயசுல பிள்ளையே என் பிள்ளையை கெடுத்து கொண்டுட்டானே, அவனுக்கு இந்த கவர்மெண்ட் சரியானபடி நடவடிக்கை எடுத்து அவனை கொல்லணும். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்களே, எல்லாரும் இருந்து என் பிள்ளைக்கு நல்ல வழி சொல்லுங்களே, காட்டணும் எங்களுக்கு நிமர்சனம் பறக்கணும். இந்த மாதிரி சொல்லுங்க, இது மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது. பாலியல் தொந்தரவு கொடுத்து என் மருமகளை இந்த மாதிரி ஆக்கிட்டா, மண்டையில அடிச்சு இல்லாத சித்திரவதையெல்லாம் கொடுத்து கொலை செஞ்சுட்டா. நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவனை வந்து கடுமையா தண்டிக்கணும். அவனை வெளியில விடக்கூடாது, அவங்க குடும்பத்தையே விடக்கூடாது. செஞ்ச ஒரு பெண் பேரை சொல்லுங்க. மாணிக்கம் உயிரோடைய விடக்கூடாது, தூக்கில விட்டு கொல்லணும். காவல்துறையினர் இளம் பெண்ணின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெண்ணின் தந்தை கொடுத்த புகாரில் டிஎஸ்பி இளங்கோவன் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேடி வந்தனர். போஸ்கோ பிரிவுகளின் கீழும் கொலை வழக்காகவும் பதிவு செய்த போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டனர். சிவகங்கையிலிருந்து வரவழைக்கப்பட்ட மோப்பனாய் லைகா சம்பவ இடத்திலிருந்து மோப்பம் பிடித்து மாணிக்கம் வீட்டிற்கும் அவர்களது வயல்வெளிக்கும் சென்றுள்ளது. சந்தேகமடைந்த போலீசார் மாணிக்கத்திடம் விசாரணை நடத்திய போது இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றதை உறுதி செய்தார். இதையடுத்து மாணிக்கத்தை போலீசார் கைது செய்தனர். வாய் பேச முடியாத இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு நீதிமன்றம் மூலம் விரைந்து விசாரணை செய்து அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் எனவும் போஸ்கோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.